இன்னைக்கான அந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்எம் ஃபைனான்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மூலயமா நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் பூல்ஸை பற்றி நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்ஒஐ கால்குலேஷனை நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது நம்மளால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், அதே சமயத்தில் பர் மந்த்துக்கு எப்படி நம்ம 96,000 அதாவது நம்ம இந்தியன் கரன்சியில் 96,000 ரூபாய் வந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத ஒரு கூகுள் ஷீட் மாடலில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்ட் த்ரீல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் எப்படி ஸ்டேக் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்ட் ஃபோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதில் இருக்கிற பர்சனல் ஒப்பீனியன்ஸை உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எனக்கு வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் டெய்லியுமே ஆன்லைனில் பேசிவாக ஆன் பண்ணுறதுக்கு தேவையான ஐடியாஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே ரெகுலராக கிடச்சிட்டே இருக்கும். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனலில் இன்னும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு டெய்லியுமே இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கான கண்டென்ட்டுக்குள்ளே வந்து போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த எம்எம் ஃபைனான்ஸ் ப்ராஜெக்ட்னா என்ன, இதிலிருந்து நம்ம எப்படி மணி ஆன் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த எம்எம் ஃபைனான்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு க்ரோனோஸ் செயினில் வந்து பில் பண்ணப்பட்ட மோஸ்ட் பாப்புலரான அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ட்ரேடிங் வால்யூம் இருக்கிற ஒரு டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் தான். ஓகேவா? ஸோ இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ப்ரோட்டோக்கால் ஓனட் லிக்விடிட்டியை வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பூல்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் வழியாக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லைஃப் டைம் பாசிவ் இன்கமாக நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ மற்ற நோட்ஸ் ப்ராஜெக்ட் டெஃபி ப்ராஜெக்டில் இருக்கிற மாதிரி நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க்கும் இருக்க போகிறது கிடையாது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மேஜரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல சங் காஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஓகேவா? ஸோ நம்மளோட கேபிட்டல் ப்ளஸ் நம்மளோட ப்ராஃபிட்டை நம்ம எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ மற்ற டெஃபி ப்ராஜெக்ட் நோட் ப்ராஜெக்ட்டை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா? இந்த இடத்துல இவங்களோட நேட்டிவ் டோக்கன்ஸை நீங்கள் வந்துட்டு ஸ்டேக் பண்ணும்போது அதாவது லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணி ஸ்டேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு டெய்லியுமே பாசிவான ஒரு இன்கம் வந்து ஆன் பண்ண முடியுது. ஸோ பேசிக்காக நம்ம பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஈல்ட் ஃபார்மிங் தான். ஓகேவா? இப்போ நம்ம பார்ட் டூக்கு வந்து மூவ் ஆகலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது, என்னென்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பூல்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஒஐ கால்குலேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்மளோட கூகுள் ஷீட் மாடலில் போயிட்டு இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எம்எம் ஃபைனான்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த டெக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்ததுமே உங்களுக்கு வந்து ஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எல்பி டோக்கன்ஸை நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு ஆன் பண்ண முடியுது. ஸோ பேசிக்கலாக எல்பி டோக்கன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பாருங்கள் எம்எம்எஃப் சிஆர்ஓ அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு எல்பி டோக்கன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேரில் வந்து பாருங்கள் எம்எம்எஃப் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எம் ஃபைனான்ஸோட ஓன் டோக்கன். ஓகேவா? இந்த சிஆர்ஓ அப்படின்றது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா crypto.com ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட வந்துட்டு ஒரு 10 MMF டோக்கன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த 10 MMF டோக்கனுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிஆர்ஓ டோக்கன்ஸ் வந்து லிக்விடிட்டியாக வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? அப்படி நீங்கள் ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேல்யூக்கு ஈக்குவலான லிக்விடிட்டி டோக்கன் வந்து கிடைக்கும், அதாவது எல்பி டோக்கன் வந்து கிடைக்கும். ஸோ அதை நம்ம இந்த இடத்துல ஸ்டேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெய்லி ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ பேசிக்காக இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு டோக்கன் இருக்குது, அந்த டோக்கனுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்கிற இன்னொரு டோக்கனை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ண போகிறீங்க. அப்படி ப்ரொவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்பி டோக்கன்ஸ் வந்து கிடைக்குது. அந்த எல்பி டோக்கன்ஸை இந்த இடத்துல நீங்கள் ஸ்டேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ பேசிக்காக இப்படி தான் நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற பேர் வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகே? ஸோ அது வந்துட்டு உங்களோட விருப்பம் தான். பட் ஒவ்வொரு பேருக்கு தகுந்தபடி உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே? ஸோ இப்போ இந்த பேர் எடுத்துக்கிட்டீங்க, எம்எம்எஃப் சிஆர்ஓ பேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஏபிஆர் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத பாருங்கள். 289% வந்து ஏபிஆர் கொடுக்குறாங்க. ஓகேவா? அதுவே வந்துட்டு இந்த இடத்துல எம்எம்எஃப் யூஎஸ்டிடி பேரை வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 289% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர்ஸில் வந்து எல்பி டோக்கன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் எதுக்கு நீங்கள் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு பொறுத்து உங்களுக்கு வந்து இன்கம் வந்து கிடைக்கும். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான பேர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எல்லா பேர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏபிஆர் இருக்கும். ஓகே? ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரிட்டர்ன் பர்சன்டேஜ். ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பேருக்குமே வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் இதில் எந்த பேரை சூஸ் பண்ணி எந்த பேருக்கு நீங்கள் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறீங்களோ ஸோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அமையும். ஓகேவா?
இப்போ என்னோட சஜஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் வந்துட்டு நம்மளுக்கு எது கொஞ்சம் ரிஸ்க் கம்மி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஸ்டேபிள் காயின்ஸை சூஸ் பண்ணி அதில் லிக்யூடிட்டி ப்ரொவைட் பண்ணுறது எப்பயுமே சேஃபான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம ஸ்டேபிள் காயினில் வந்து லிக்யூடிட்டி ப்ரொவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்டேபிள் காயினோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரே வேல்யூவில் தான் இருக்கும். ஸோ 0.4 பைசாவில் தான் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ ரொம்ப பைசா கணக்கில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஸோ அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டேபிள் காயினில் லிக்யூடிட்டி ப்ரொவைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் என்னோட சஜஷன் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எந்த பேரில் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எந்த பேரில் பண்ணால் உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த MMF USDT பேர் தான். ஓகேவா? ஸோ நான் ஏன் இந்த பேரை வந்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இதோட APR பாருங்கள், ஸோ 289%. ஓகேவா? ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜ். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு ரிஸ்க்கும் கம்மி. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இந்த பேரை வந்து பாருங்கள், MMF CRO பேர். ஓகேவா? ஸோ இந்த பேரில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேபிள் காயின் கிடையாது. ஓகேவா? அப்போ வந்துட்டு ரெண்டு டோக்கனோட வேல்யூமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? MMF ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும், CROவோட ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதனால் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இம்பெர்மனன்ட் லாஸ் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு இதோட ரிஸ்க்கை நம்ம கம்மி பண்ணுறதுக்கு, ஓகேவா, நம்ம வந்து ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, MMF USDT பேரில் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ வந்துட்டு MMF வந்து ஸ்டேபிள் காயின் கிடையாது, பட் இந்த USDTன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டேபிள் காயின் தான். ஓகேவா? அப்போ நம்ம ஸ்டேபிள் காயினில் லிக்யூடிட்டி ப்ரொவைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மியாகுது. பிகாஸ் நம்ம ஸ்டேபிள் காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஓகேவா? அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா பைசா கணக்கில் தான் ஒரு நாளைக்கு வந்துட்டு அதோட ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டேபிள் காயினில் பண்ணுறது நம்மளுக்கு எப்பவுமே சேஃபாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நான் எந்த பேர் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பர்சனலாக நான் எதில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த MMF USDT பேரில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த ஒரு பேரை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் மற்றதில் பண்ணுறதா இருந்தாலும் அது உங்களோட விருப்பம் தான். ஓகேவா? ஸோ இந்த பேருக்கு நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது, நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஆன் பண்ண முடியுது அப்படின்றத நம்ம கூகுள் ஷீட் மாடலில் இப்போ நம்ம பார்க்கலாம். பேசிக்காக அந்த கூகுள் ஷீட் மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வருது, உங்கள் டோட்டலாக நீங்கள் எவ்வளோ ஆன் பண்ணுறீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து $1,000 அப்படின்றத வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட அமௌண்ட்டை பண்ணிக்கலாம், நீங்கள் எவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த அமௌண்ட்டை வந்து ஒரு அசம்ஷனுக்காக வந்து போடுறேன். ஓகேவா? ஸோ நான் $1,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இந்த MMF USDT பேரில் நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் பாதி அமௌண்ட் வந்து MMF போகும், பாதி அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா USDTக்கு போகும். ஓகேவா? ஸோ இது ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு LP டோக்கன் அதை கிரியேட் பண்ணுவீங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இதை ஸ்டேக் பண்ணும்போது உங்களுக்கு டெய்லி ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்போ பேசிக்காக நீங்கள் $1,000 வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்துட்டு 471 MMF டோக்கன் வந்து கிடைக்கும். அதே சமயத்தில் $500 உரிய USDT நீங்கள் வச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ $500 இங்கே போயிடும், $500 இங்கே வந்துடும். ஓகேவா? அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூமே வந்துட்டு மெர்ஜ் பண்ணி ஒரு LP டோக்கனை கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதை நம்ம ஸ்டேக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெர் டே ROI வந்து எவ்வளோ வருது அப்படின்றத பாருங்கள், 0.81%. ஓகேவா? நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத வந்து பாருங்கள், 8.11 MMF டோக்கன் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரிவார்டாக கிடைக்குது. அதோட ஒர்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா $8.59. ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலாக நம்ம $1,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டெய்லி இன்கம் வந்துட்டு $8 இருக்குது, வீக்லி இன்கம் பார்த்திங்க அப்படின்னா $60, மந்த்லி இன்கம் பார்த்திங்க அப்படின்னா $257, இயர்லி இன்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா $3,000. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம டோட்டல் ROI எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 295%. ஓகேவா? அதாவது 295% வந்து நம்மளுக்கு வந்து ROI வந்து கொடுக்குறாங்க. அப்போ டோட்டலாக இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா $1,257. ஸோ டோட்டலாக நம்மளோட இந்தியன் கரன்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 98,000. ஓகேவா? ஸோ இது என்ன அமௌண்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் 30 days ப்ராஃபிட். ஓகேவா? அதாவது நீங்கள் இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா உங்களோட கேபிட்டல் அமௌண்ட்டு. ஸோ அந்த கேபிட்டல் அமௌண்ட்டும் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேபிட்டல் அமௌண்ட் வச்சு வந்த உங்களோட 30 days ப்ராஃபிட்டையும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஆக்சுவலாக நம்மளோட 30 days ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா $257 தான். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோவோட எண்டில் இதை பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து பேசலாம். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இதை பற்றின ஃபுல் நாலேஜ் வந்து கிடைக்கும். ஃபுல் நாலேஜோடு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா தான் நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்க முடியும். ஓகேவா? ஸோ நம்மளோட Part 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த MM Finance ப்ராஜெக்ட்டில் நம்ம எப்படி வந்து LP டோக்கன்ஸை கிரியேட் பண்ணி ஸ்டேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட மெட்டாமாஸ்க் வேலெட் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மெட்டாமாஸ்க் வேலெட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோனில் தான் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து உங்கள் ஃபோனில் வந்துட்டு மெட்டாமாஸ்க் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மெட்டாமாஸ்க் வேலெட்டை வந்து கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு க்ரோனோஸ் செயின் நெட்ஒர்க்கை வந்து கான்ஃபிகரேஷன் வந்து பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ யூடியூப்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள்
யூடியூப்லயே வந்து பார்த்து நீங்க வந்து இது ஈஸியா வந்து கான்ஃபிகரேஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களோட வாலெட்டை எம்எம் ஃபைனான்ஸோட நீங்க வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த வெப்சைட்டோட லிங்க் இருக்கு இல்லையா, ஸோ எம்எம் ஃபைனான்ஸோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி மறக்காம நம்ம டெலகிராம் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ டெலகிராம் சேனலில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் மெசேஜை பின் பண்ணி வச்சிருப்பேன். அந்த மெசேஜ் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எம்எம் ஃபைனான்ஸோட லிங்க் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஜஸ்ட் அந்த லிங்க் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நான் ஏன் டெலகிராமில் கொடுக்குறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா நிறைய பேர் வந்து காப்பி பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெலகிராமில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டெலகிராமில் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ லிங்க் காப்பி பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட மெட்டாமாஸ்க் வாலெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆன உடனே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே க்ரோனோஸ் செயினை வந்து உங்களோட வாலெட்டில் கான்ஃபிகரேஷன் வந்து பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கனெக்ட் வாலெட் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெட்டாமாஸ்க்னு கேட்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்டெப் த்ரீல நீங்கள் வந்துட்டு ஒரு $1,000 வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. $1,000 அப்படின்னா 500 சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 500 USDT நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து எம்எம்எஃப் டோக்கன் வந்து பை பண்ணணும். நெக்ஸ்ட் 500 USDT வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வந்து எம்எம்எஃப் எப்படி பை பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ட்ரேடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற தெரியாதவங்களுக்கு ஒரு டைம் வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் எவ்வளோ விருப்பப்படுறீங்களோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ விருப்பப்படுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்குரிய யூஎஸ்டிடியை ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து பை பண்ணிக்கோங்க. பைனான்ஸாக இருக்கலாம், யூஓபியாக இருக்கலாம், ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து பை பண்ணிக்கோங்க. யூஎஸ்டிடியை பை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதை வந்துட்டு crypto.com எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு நீங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ crypto.com எக்ஸ்சேஞ்ச் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஈஸி தான், ஒரு நாளில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், பைனான்ஸில் வந்து உங்களோட யூஎஸ்டிடி இருக்குது அப்படின்னா அந்த யூஎஸ்டிடியை crypto.com வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட crypto.com எக்ஸ்சேஞ்சிலிருந்து அதை வந்துட்டு உங்களோட மெட்டாமாஸ்க் வேலெட்டுக்கு நீங்கள் வந்து க்ரோனோஸ் செயினில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேவா? இப்போ பைனான்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு க்ரோனோஸ் செயின் வந்து அவைலபிளாக இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட எக்ஸ்சேஞ்சிலிருந்து ஃபஸ்ட்டு crypto.com மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா crypto.com வந்து உங்களுக்கு வந்து க்ரோனோஸ் செயின் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த செயினை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மெட்டாமாஸ்க் வேலெட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் மெட்டாமாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு க்ரோனோஸ் செயினில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அப்படி இல்லைனா ஃபண்ட் வந்து லாஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதனால் crypto.com நீங்கள் எப்பயுமே வந்துட்டு மெட்டாமாஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது க்ரோனோஸ் செயினில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, இந்த டெக்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் இந்த இடத்த கிளிக் பண்ணி யூஎஸ்டிடி அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் யூஎஸ்டிடி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்டிடி வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ டெதர் யூஎஸ்டிடி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற எம்எம்எஃப் டோக்கனுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூஎஸ்டிடியை வந்து நீங்கள் லிக்விடிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியலாகவே வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு $1,000 இருக்குது அப்படின்னா $500 நீங்கள் வந்துட்டு எம்எம்எஃப் டோக்கன் வந்து ஃபஸ்ட்டு பை பண்ணிடுவீங்க. உங்கள்கிட்ட பேலன்ஸ் வந்து $500 தான் இருக்குது. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு $500 எவ்வளோ எம்எம்எஃப் டோக்கன் கிடைச்சோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் ஒரு 476 அப்படின்றத என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு 505 யூஎஸ்டிடியை வந்து ஈக்குவல் அமௌண்ட்டை வந்து கேட்குது. ஓகேவா? அப்போ இதுக்கு தகுந்தாப்படி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்படி கால்குலேட் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் அதை அமௌண்ட் என்ட்ரு பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ காமிக்கும். ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரொவைட் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து லிக்விடிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பேலன்ஸ்லாம் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ பேலன்ஸ்லாம் காமிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேக் எல்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் ப்ரொவைட் பண்ணி வாங்கியிருப்பீங்களா எல்பி டோக்கனை. ஸோ அந்த எல்பி டோக்கனை இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்டேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெண்டாக பிரிக்க போகிறீங்க, பாதிக்கு எம்எம்எஃப் டோக்கன் வாங்க போகிறீங்க, பாதியை யூஎஸ்டிடியாகவே வச்சுக்க போகிறீங்க. இது வந்துட்டு நீங்கள் எந்த பேரில் பண்ணுறீங்களோ அந்த பேரை பொறுத்தது. ஓகேவா?
liquidity provide பண்ணி நீங்க LP tokens பை பண்ண உடனே நீங்க அதை எப்படி ஸ்டேக் பண்ணனும் அப்படினு கேட்டிங்க அப்படினா சோ இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஸ்டேக் LP அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாங்க ஓகேவா நீங்க வந்து LP token ஆல்ரெடி பை பண்ணிருப்பீங்க சோ இந்த இடத்துல பாத்தீனா ஸ்டேக் LP னு சொல்லி கொடுத்திருப்பாங்க நீங்க எவ்வளவு LP வச்சிருக்கீங்களோ அந்த LP இந்த இடத்துல வந்து ஸ்டேக் LP அப்படிங்கறத கிளிக் பண்ணி நீங்க வந்து ஸ்டேக் பண்ணிக்க முடியும் ஓகேவா சோ ஸ்டேக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து டெய்லி ரிட்டர்ன்ஸ் வந்து வர போகுது உங்களுக்கு வர ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா MMF ல தான் வந்து கொடுப்பாங்க ஓகேவா சோ அப்ப வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா நீங்க வித்ட்ரா பண்ணனும் அப்படி நினைக்கிறீங்க அப்படினா ஜஸ்ட் இந்த இடத்துல பாத்தீங்கனா ஹார்வெஸ்ட் சொல்லி கொடுத்திருப்பாங்க அந்த ஹார்வெஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படினா உங்களுடைய MMF டோக்கன வந்து நீங்க வந்து claim பண்ணிக்கலாம் சோ claim பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதை என்ன பண்ணனும் அப்படி கேட்டிங்க அப்படினா USDT வந்து அதை செல் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா because USDT வந்து ஸ்டேபிளான ஒரு காயின் maybe நீங்க வந்து ரிவார்ட claim பண்ணி அப்படியே வச்சிருக்கீங்க அப்படினா MMF ஓட பிரைஸ் வந்து டிராப் ஆகுது அப்படினா நம்மளோட earnings வந்து கொஞ்சம் கம்மி ஆகும் சோ அதனால வந்து நீங்க ஹார்வெஸ்ட் பண்றீங்க அப்படினா ஜஸ்ட் வந்து இன்னைக்கே வந்துட்டு அந்த MMF டோக்கன வந்து USDT வந்து கன்வர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா சோ நீங்க எப்படி பை பண்ணீங்களோ அதே மாதிரி வந்து அந்த பேரை சேஞ்ச் பண்ணி நீங்க வந்து ஈஸியா வந்து செல் பண்ணிக்க முடியும் ஓகேவா எப்படி நீங்க USDT வச்சு பை பண்ணீங்களோ அதே மாதிரி வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஆப்போசிட் எப்படி நீங்க USDT வச்சு நீங்க வந்து பை பண்ணீங்களோ அதே மாதிரி வந்துட்டு நீங்க உங்களோட MMF டோக்கன வந்து பாத்தீங்க அப்படினா USDT ஆவே வந்து செல் பண்ணிக்க முடியும் ஓகேவா சோ அதே பேர்ல போயிட்டு நீங்க வந்து ஈஸியா செல் பண்ணிக்கலாம் சோ LP ப்ரொவைட் பண்றத பொறுத்த அளவுக்கு நீங்க எந்த பேர் சாய்ஸ் பண்றீங்களோ அத பொறுத்து தான் ஓகேவா பண்ணி இந்த இடத்துல பண்றதனால நம்ம வந்து USDT MMF டோக்கன் வந்து நம்ம சாய்ஸ் பண்ணி பண்றோம் இது ஒருவேளை நீங்க வந்து USDC MMF வந்து சாய்ஸ் பண்றீங்க அப்படினா நீங்க வந்து USDC ஐ வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ அதுக்கு தந்தாப்டி வந்து பாத்துக்கோங்க சோ நீங்க எந்த பேர்ல பண்றீங்களோ அத பொறுத்து தான் ஓகேவா சோ அவ்வளவுதான் வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து liquidity ப்ரொவைட் பண்ணி ஸ்டேக் பண்றதுக்கான ப்ரோசிஜர் உங்களுக்கு ডেইলি இன்கம் வந்து வந்துட்டே இருக்கும் நீங்க ஈஸியா வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வெளியில எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து சன் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது சோ இந்த இடத்துல நீங்க ப்ரொவைட் பண்ற LP டோக்கன் இருக்கு இல்லையா சோ இந்த இடத்துல நீங்க வந்து ஸ்டேக் பண்றீங்க இல்ல LP டோக்கனை சோ அந்த LP டோக்கனையுமே வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க மறுபடியும் வந்துட்டு LP டோக்கனை வந்து ரிமூவ் பண்ணி நீங்க நார்மலா வந்து மாத்திக்க முடியும் ஓகேவா சோ அத மாத்திட்டு நீங்க மறுபடியும் செல் பண்ணி உங்களோட கேபிட்டல் அமௌண்ட்டையும் நீங்க இந்த இடத்துல வந்து எடுத்துக்க முடியும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சன் காஸ்ட்ன்றது கிடையவே கிடையாது உங்களோட இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட்டையும் இந்த இடத்துல நீங்க எடுத்துக்க முடியும் ஓகேவா பட் உங்களோட இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் வந்து கொஞ்சம் டிராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அது எதனால குறையுது எப்படி குறையுது அப்படின்றத இப்போ நம்ம அத பத்தி டிஸ்கஸ் வந்து பண்ணலாம் ஓகேவா சோ பேசிக்கா நம்மளோட பார்ட் 4ல வந்து இத பத்தி தான் நான் பேசலாம் அப்படினு சொல்லிட்டு இருந்தேன் சோ இந்த ப்ராஜெக்ட் பத்தின ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் என்னென்ன ரிஸ்க் இருக்கு சோ இத பத்தின என்னோட ஒபினியன்ஸ் எல்லாத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா சோ பேசிக்கா இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வந்து ரிஸ்க்ன்றது இருக்கா அப்படினு கேட்டிங்க அப்படினா டெஃபினட்டா ரிஸ்க் இருக்கு நம்ம கிரிப்டோ அப்படினு வந்துட்டோம் அப்படினால ரிஸ்க்ன்றது இருக்கு ஓகேவா சோ மேஜரா இந்த இடத்துல நமக்கு இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படினு கேட்டிங்க அப்படினா நம்ம வந்துட்டு பண்றது பாத்தீங்க அப்படினா MMF USDT LP தான் ஓகேவா அப்போ வந்து பாத்தீங்க அப்படினா USDTன்றது வந்து நமக்கு ஒரு ஸ்டேபிள் காயின் தான் நம்ம வந்து liquidity ரிமூவ் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படினா USDT ோட பிரைஸ் வந்து அப்படியே தான் இருக்கும் சோ அதனால USDT வந்து பிரச்சனை கிடையாது ஓகேவா சோ எதுல பிரச்சனை இருக்கு அப்படினு கேட்டிங்க அப்படினா இந்த MMF ல தான் ஓகேவா சோ இதோட பிரைஸ் வந்து டிராப் ஆகுது அப்படினா நமக்கு வந்து டெஃபினட்டா இம்பர்மனன்ட் லாஸ் வந்து இருக்கும் சோ இம்பர்மனன்ட் லாஸ் தான் இருக்கும் ஓகேவா அகைன் வந்து அந்த பிரைஸ் வந்து மேலே போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு மார்க்கெட்டை யாராலயுமே வந்து predict பண்ண முடியாது சோ மேலே போச்சு அப்படினா நீங்க அந்த சமயத்துல விற்கும்போது வந்து பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு லாஸ்ன்றதே இருக்காது ஓகேவா ஒருவேளை நீங்க MMF பிரைஸ் வந்து டிராப் ஆகும்போது செல் பண்றீங்க அப்படி கண்டிப்பா உங்களுக்கு வந்து லாஸ்ன்றது வந்து இருக்கும் ஓகேவா சோ அது வந்து புரிஞ்சுக்கோங்க சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து இம்பர்மனன்ட் லாஸ் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும் ஓகேவா சோ அது வந்து புரிஞ்சுக்கோங்க சோ மேஜரா ரிஸ்க் வந்து பாத்தீங்க அப்படினா அந்த MMF டோக்கனோட பிரைஸ்ல தான் இருக்கு சோ நம்மளோட கேபிட்டல் வந்து பாத்தீங்க அப்படினா டிராப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இதனால ஓகேவா மேபி இந்த MMF டோக்கனோட பிரைஸ் வந்து மேலே போகுது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும் ஒருவேளை வந்துட்டு இது கீழே போகுது அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இம்பர்மனன்ட் லாஸும் இருக்கும் ஓகேவா ஸோ கிரிப்டோவில் வந்துட்டு ரெண்டு சைடும் நீங்கள் வந்து பார்க்கணும் ஸோ கண்டிப்பாக ரெண்டுமே நம்மளுக்கு வந்து நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது ஓகேவா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிற ஒரு மேஜரான ஒரு ரிஸ்க்கு ஸோ இதை வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கிரிப்டோவில் வந்து ரிஸ்க்ன்றது எப்பயுமே இருக்கும் நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணுறீங்க ஈல் ஃபார்மிங் பண்ணுறீங்க நீங்கள் எதை பண்ணுறதா இருந்தாலுமே ரிஸ்க் இருக்குது பட் மற்ற டெஃபி நோட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே சங் காஸ்ட்டு உங்களோட கேபிட்டலில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வர ரிவார்ட்ஸ்லேருந்து தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் எடுத்துக்க முடியும் ஓகே பட் இந்த இடத்துல அப்படி கிடையாது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் எடுத்துக்க முடியும் ப்ளஸ் உங்களோட ப்ராஃபிட்டையும் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்ட டைமில் எடுத்துக்கலாம் இது வந்து லாக்டு கிடையாது இது வந்துட்டு ஃப்ளெக்சிபிள் தான் ஓகேவா ஸோ அதனால் வந்துட்டு எதை பண்ணுறா இருந்தாலுமே ஒன்ஸ் நல்லா யோசிச்சுட்டு இதை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா ஒன்ஸ் நீங்கள் இதை பண்ணுறதா இருந்தால் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராப்பர் நாலேஜில் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு நீங்களுமே வந்து சேஃபாக இருக்க முடியும் ஓகேவா ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கோங்க அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் மற்றபடி எதுவுமே கிடையாது ஓகேவா ஓகே ஸோ அவ்வளோதான் எனக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கூட ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணிச்சுக்கோங்க அப்போ நம்மளோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்